இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 8:8. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார் என வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து வாழும்போது தம்முடைய சீசர்களிடத்திலே உவமைகளாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இதிலே விதை என்பது கர்த்தருடைய வசனமாக இருக்கிறது, நிலம் என்பது அவர் மக்களை குறிப்பிடுகிறார். மேலும் விதையை கொண்டு செல்பவர்கள் ஊழியங்கள் ஊழியர்கள் விதையை கொண்டு செல்பவர்கள். நல்ல நிலம் என்பது நன்றாக பண்படுத்தப்பட்ட நிலமாக காணப்பட வேண்டும். வேதத்தை வசனங்களை நாம் அறிந்திருக்கிறோம், நமக்கு வசனங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் நம் வாசிக்கும்போது அதன் அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த வசனத்தை நமக்கென்று எடுத்து அந்த வசனம் நம்மிலே கிரியை செய்கிறதா, அந்த வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா, அந்த வசனத்தை நாம் கை கொள்கிறோமா என நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் நமக்கு நமது கரங்களிலே வேதாகமத்தின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வேதாகமத்திலே நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் பரலோகம் செல்லும்போது பரலோகத்து ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டுமானால் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். எப்படி இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். மேலும் வசனங்கள் நமக்கு சபைகளிலே நமக்கு போதிக்கப்படுகின்றன. இன்னும் பல வழிகளிலே டிவி சேனல், யூடியூப், இன்னும் பல சோசியல் மீடியாக்கள் மூலமாக நமக்கு வசனங்கள் கிடைக்கப்படுகிறது. இன்னும் குறுஞ்செய்திகளாக நாம் வசனங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் அந்த வசனங்கள் எவ்வாறு நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிறது, அந்த வசனங்களை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம், அதை எவ்வாறு விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நம்மிலே வந்து நாம் அது கிரியை நம்மிடத்திலே செய்கிறது என்றால் நாம் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட நம்மளுடைய நிலம் நல்ல நிலமாக இருக்கிறது என பார்க்கிறோம். கர்த்தர் விரும்பும் நிலம் நல்ல நிலம். நல்ல நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அது நன்றாக பண்படுத்தப்பட்டு விதையை வளரச் செய்யும் தன்மை கொண்டதாக காணப்படும். அப்படிப்பட்டதான நிலமாக நாம் காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும்போது, அவைகளை நாம் வாசிக்கும்போது, அவைகளை நாம் ஆராயும்போது அந்த வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும். அந்த வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமானால் அந்த வசனம் நமக்குள்ளாக சென்று கிரியை செய்வதற்கு நாம் கர்த்தரிடத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை உட்கொண்டு அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அது கிரியை செய்ய முடியும். எனவே கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யும் நிலம் நல்ல நிலமாக இருக்கும்போது, கர்த்தருடைய வசனம் அந்த நிலத்திலே விழும்போது அது வேர்கொண்டு வேர் பற்றி அது 100 பலன் தருகிறது என பார்க்கிறோம். எனவே கர்த்தர் விரும்பும் நல்ல நிலமாக நாம் இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வசனம் நம்மில் கிரியை செய்யும். நாம் கர்த்தர் விரும்பும் வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும். இந்த சம்பவத்திலே பார்ப்போமானால், அந்த விதையை எடுத்து செல்லும் நபர் விதையை நல்ல நிலத்தில் மட்டுமில்லை, வழியிலே வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறை இடத்திலே விழுந்தது, சில விதைகள் முள்ளுகள் உள்ள இடத்திலே விழுந்தது என பார்க்கிறோம். இங்கு 3 நிலங்கள் நல்ல நிலத்தை தவிர இன்று 3 நிலங்கள் சொல்லப்படுகிறது. நடந்து செல்லும் பாதை, கற்பாறை நிலம், முள்ளுகள் உள்ள நிலம். ஏன் இந்த 3 நிலத்தையும் குறிப்பிடுகிறார் என்றால், சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள் நாம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி செய்துவிடும். இங்கே பார்க்கும்போது நடந்து செல்லும் பாதையிலே விழுந்த விதைகள் அவற்றால் முளைக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்,
ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுடைய கிரியை செய்யாதபடி சாத்தான் அதை தடுத்து போடுகிறான். அவர்கள் முற்றிலுமாக சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களை அவர்களில் வசனம் கிரியை செய்யாத அளவுக்கு அந்த வசனங்களை அவர்கள் மனதிலிருந்தே அவன் நீக்கி போடுகிறான். இப்படிப்பட்டதான நிலமாய் இருப்போமானால் நமக்கு விடுதலை தர இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். எவ்வளவு போதகர் வந்து எவ்வளவு உபதேசங்கள் நாம் கேட்டாலும் அந்த வசனங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட்டு போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை சடிதியாய் சந்தித்து அப்படிப்பட்டவர்களும் நல்ல நிலமாக மாற கர்த்தர் கிருபை செய்வார். இன்னும் மற்றும் பார்ப்போமானால் கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள். கற்பாறை நிலம் என்று பார்க்கும்போது நாம் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம். உலக கவலைகள் கஷ்டங்கள் வரும்போது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாம் வசனத்தை மறந்து விடுகிறோம். கர்த்தருடைய வழியை விட்டு நாம் விலக முயற்சி செய்கிறோம். நாம் யோசிப்போம், கர்த்தருக்காக நான் இருக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிறேன், ஆனாலும் கர்த்தரை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக சந்தோஷமாக இருந்தேனே என்று பின்னோக்கமாக போக முடியாத வழியை நமக்கு அது காட்டிவிடும். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்தின் பாதையிலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் அந்த கற்பாறையான நிலத்தை நல்ல நிலமாக மாற்றுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை என பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்ப்போமானால் முள்ளுகளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட நிலம் போன்ற மக்கள். விதை விளைகிறது, முள்ளுகளும் சேர்ந்து வளர்கிறது. உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய விசுவாசத்தை குலைப்பதாக தடுப்பதாக காணப்படுகிறது. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான் என. எனவே உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அது இழுத்து சென்றுவிடும். நாம் சரியாக கர்த்தரில் பலன் கொள்ளாதபடி நம்முடைய பலத்தை கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை குலைத்துவிடும். நாம் மிகுந்த கனி கொடுக்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடும். எனவே இப்படிப்பட்டவர்கள் உலக ஐஸ்வர்யத்திலே கவனம் செலுத்தாமல் கர்த்தரோடு இருக்கும்படியாக அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே இதிலே நாம் முக்கியமாக பார்க்கும்போது வழியருகே விதைக்கப்பட்ட நிலத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் சடிதியாக நம்மை சந்திக்கும் போது நாம் மிகுந்த நெருக்கடிக்குள்ளாக காணப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். சவுலை எவ்வாறு சடிதியாக சந்தித்தாரோ, மூன்று நாட்கள் பார்வையில்லாமல் இருந்தார், அதுபோல் நம்மை சந்திக்கும்படியாக சூழ்நிலைகள் வந்துவிடக்கூடாது. எனவே நாம் எப்படிப்பட்ட நிலத்தில் இருந்தாலும், வலியருகே இருந்தாலும், கற்பாறையில் இருந்தாலும், முழுகளுள்ள இடத்தில் இருந்தாலும், அந்த நிலத்தை நல்ல நிலமாக மாற்ற இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும் என்பதை நாம் அறிந்து அவருக்கே நம்மை ஒப்பு கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் அவரை அண்டிக் கொண்டு அவரை பற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய நிலம் நல்ல நிலமாக, நம்முடைய மனதிலே கர்த்தர் கிரியை செய்ய முடியாக, அவருடைய வசனம் கிரியை செய்யும்படியாக, நம்ம நல்ல வாழ்க்கையிலே நம்மை நடத்தும்படியாக, நம்மை உயர்த்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கை செவ்வையான பாதையிலே நடக்கும்படியாக, நீதியும் நியாயமான வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து இருக்கும்படியாக, சந்தோஷம் மகிழ்ச்சியோடு வாழும்படியாக நல்ல நிலமாக நம்மை பயன்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மகிழச் செய்வார். எனவே கர்த்தருக்கு பிரியமான நல்ல நிலமாக மாற நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்ல நிலமாக இருப்பவர்கள் நல்ல நிலமாகவே இருக்க வேண்டும் என கர்த்தரை பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை கொண்டு பரலோக ராஜ்யம் கட்டப்படுகிறது. எனவே பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாம் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டுவிடாமல் கர்த்தரோடு இருப்போம். நல்ல நிலமாக கர்த்தருக்குள்ள பிள்ளைகளாக காணப்பட்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமென். கர்த்தாவே, இந்த நாளிலும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் போன்ற மக்களை பற்றி பார்த்தோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே குறைவுள்ளவர்கள். எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் நீர் மாற்றி நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமானவர்களாக உம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டு பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருக்கும் கிருபை தாரும். வழியருகே விதைக்கப்பட்ட விதையாக நிலம் போல இருந்தாலும், கற்பாறை நிலம் போல இருந்தாலும், முழுகுல நிலம் போல இருந்தாலும், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நல்ல நிலமாக மாற்றி தர உம்மாலே கூடும். அப்படிப்பட்ட காரியங்களையும் ஒவ்வொருவருக்கும் தந்து மகிழச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.